வணக்கம் நேயர்களே, இன்றைய நாளிலும் மற்றும் ஒரு துறைக்கப்பால் நிகழ்ச்சியோடு தான் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். வலிமை போன்று எங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் துறைகள் சார்ந்ததாக இருக்கலாம், அல்லது துறைகளுக்கு அப்பால் அவர்கள் செய்து வருகின்ற பணிகள் ஒவ்வொன்றையும் தான் இந்த நிகழ்ச்சியூடாக நாங்கள் வெளிக்கொணர்வது வழக்கமாக இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய நாளிலும் அவருடைய இலக்கிய துறையில் அவர் ஆற்றி வருகின்ற பணிகள், ஒரு புலம்பெயர்ந்த தமிழனாக வெளிநாடுகளுக்கு சென்றாலும் அங்கு எங்களுடைய தமிழ் பண்பாடுகளை, தமிழ் பாரம்பரியத்தை அழியவிடாது மக்களுக்கு பல வழிகளில் வந்து எங்களுடைய தமிழை வந்து கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கின்ற பூனகெரியான் பொன்னம்பலம் முருகவேள், இந்த பேரிலேயே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் இல்லையா? என்றால் சொல்கின்ற வார்த்தைகள் மிகவும் அவதானமாகவும், ஒரு வார்த்தை மாறினால் கூட அதனுடைய வார்த்தைகளுடைய அர்த்தமே மாறிவிடும். அதே போல்தான் இந்த பேரில் கூட ஒரு வித்தியாசம் இருக்குது. முருக வேலுக்கும் வேலுக்கும் சொல்லும் போதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இது சம்பந்தமாக நாங்கள் சேரோட தொடர்ந்து கதைக்கலாம். இந்த பேரே கொஞ்சம் ஆரம்பமே கொஞ்சம் அமர்க்கலமாக இருக்குன்ன மாதிரி தோணுது. ஸோ தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய வணக்கம். பூனகிரியான் பொன்னம்பல முருகவேள், அந்த அதே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, பேரே வித்தியாசமா இருக்குது. என்ன அந்த வேளுக்கும் வேலுக்கும்? என்னன்னா, இது நிறைய பேர் இந்த கேட்ட உடனே முருகவேள் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ அந்த வேளுக்கும் வேலுக்கும் அதை விட முன்னுக்கு ஒரு பேர் இருக்குல்ல, அந்த பூனகிரியான் அப்படின்றது, அது என்னத்துக்காக அந்த பூனகிரியான் சேர்த்துருக்கிறீங்க சார்? அப்படின்னு மிக்க மகிழ்ச்சி. நல்ல கேள்விகள். இல்லை, மூன்று நிலைகள் இருக்கின்றது. ஒன்று, பூனகிரியை பற்றி நான் சுருக்கமாக சொல்ல வேண்டும் இருக்கின்றது. பூனகிரி இன்று இலங்கை என்றது ஒரு நாடு, அதன் தலைநகரம் கொழும்பு. அது போன்றது எல்லாளும் காலத்தில் பூனகிரி, அதாவது வந்து ஒரு நாடாகவும் அதன் தலைநகராகவும் இருந்திருக்கின்றது. அதன் அரசனாகவும் எல்லாளன் இருந்திருக்கின்றான். எல்லாளனே பூனகிரியில் எழுந்த ஒரு அரசன் என்பது தான் வரலாறு கூறும் நூலாக, நூல்கள் கூறும் வரலாறாக இருக்கின்றது. அந்த வகையில் நான் இந்த வரலாற்றிலே, அதாவது பூனகிரி என்றதல்ல, இளத்தமிழர்கள் மட்டுமல்ல உலகத்தமிழர்கள் இடையிலே கூட வரலாற்றில் தொன்மையாகவும் முதன்மையாகவும் இருக்கின்றபடியால் தான் நான் என்னுடைய பேரோடு பூனகிரியான் என்பதை இணைத்திருக்கின்றேன். இங்கே என்னுடைய பூனகிரி பூங்கா என்ற நூலுக்கு கருவூரில் இருந்து ஒரு பேராசிரியர் அவர் ஆய்வுக் கட்டுரை எழுதி தருகின்ற போது, குமரி கண்டத்திலேயே பூனகிரி என்ற நிலம் இருந்ததாகவும், அங்குதான் மாளிகைகள் முதல் எழுந்ததாகவும், நகரமயம் தொடங்கியதால் அங்கே நகரம் என்ற சொல்லு உருவாகியதாகவும், நாகரிகம் என்ற சொல்லு அங்கு உருவாகியதாகவும், ஆகையாலே மொழிக்கே ஒரு தொடக்கமாக எங்களுடைய பூனகிரி இருந்ததால், அதில் நான் அங்கே பிறந்திருப்பதாலும் பூனகிரியான் என்ற பெயரை என்னுடைய பெயரோடு இணைத்து கொண்டேன். அடுத்தது நீங்கள் கேட்டது முருகவேள் என்ற பெயரில் பலர் புரியாது முருகவேள் என்று எழுதி கொள்வார்கள் அல்லது அழைத்து கொள்வார்கள், அதில் ஒரு குழப்பம் இருப்பதாக நீங்கள் கூறிக்கொண்டீர்கள். முருகன் என்பது தான் நீங்கள் குறிஞ்சி முல்லை பாலை நெய்தல் என்ற வகையிலே பார்த்தால் கூட தெரியும், தமிழினம் அந்த வகையிலே தோன்றியது. குமரிக்கண்டத்திலே தோன்றிய உயிரினங்களிலிருந்து மனிதன், அதுதான் கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில் என்ற அந்த பாடல் வரிகளை எல்லாரும் பயன்படுத்தி கொள்வார்கள். அந்த வகையிலே அந்த மனிதனாக முதல் தோன்றிய மண் வாழ்ந்த இடம் குறிஞ்சி, அதுதான் முதலாவது இலக்கியத்திலே நிலத்திலே வகுக்கப்பட்டிருக்கின்றது. அங்கே தோன்றிய ஒரு பெரும் தலைவன் தான் முருகன். அந்த முருகனுடைய ஆயுதம்தான் வேல். அது அங்கே வேடர் காலத்திலே பாதுகாப்புக்காகவும் உணவுக்காகவும் பயன்படுத்தப்பட்டதால் அந்த முக்கிய கருவியாகவும் அடையாளமாகவும் தமிழரிடத்திலே வேல் இருக்கின்றது. ஆக அதே நேரத்திலே பூனகிரியில் பரமங்கராயன் என்ற கூட இடத்தில் கூட தொல்பொருள் ஆராய்ச்சியில், அதாவது 89ஆம் ஆண்டு 90ஆம் ஆண்டு காலங்களில் நடந்த தொல்பொருள் சுப்பிரட்டினம் பேராசிரியர் தலைமையில் நடைபெற்ற தொல்பொருள் ஆராய்ச்சியில் கூட வேல் என்ற சொல்லும் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான விளக்கங்களும் வரலாற்று ரீதியாக இருக்கின்றன. சொன்னால் இனக்குழுக்களின் தலைவன்,
அல்ல அவர்தான் அவர்கள்தான் பேந்து அரசர்களாக வேந்தர்களாக கோன்கள் என்று வளர்ந்திருக்கின்றார்கள். ஆகையவாலே அந்த அடிப்படையை நாங்கள் இங்கே என்னுடைய பேரிலேயே முருகன் என்பதும் வேள் என்பதும் இணைந்திருப்பதில் நான் மிகவும் எப்போதும் இந்த நிலைகளை அறிந்ததிலிருந்து மகிழ்ச்சியாக அதை தெளிவுபடுத்தி கொண்டு இருக்கின்றேன். என்னென்னு சொன்னால் இந்த முருக வேள் என்ற பேரை அப்போ நீங்கள் இதுக்கான அர்த்தத்தை சொன்னீங்க, இந்த பேர் உங்களுக்கு உங்களோட அப்பா தானே கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அண்மையிலும் இதை பற்றி குறிக்கொள்ள வேண்டி இருந்தது என்னுடைய அன்னையாருடைய இறப்பு நிகழ்விலே. மூத்த அண்ணர் அண்மையில் 22ஆம் தேதி ஏப்ரல் மாதம் தான் காலமடைந்திருந்தேன். அதுக்கு தான் நான் சுவிட்சர்லேந்தே வந்திருந்தேன். அந்த இறுதி வணக்க நிகழ்வில் கூடி என்னுடைய பேர் என்னுடைய பெரிய அண்ணாவும் ஆயுர்வேத கல்லூரியிலே இந்த தொடருந்து நிலையத்து பக்கத்திலே அப்போது இருந்தது, இப்போது சுன்னாகத்திலே இருக்கின்றது. அந்த ஆயுர்வேத கல்லூரியிலே படிக்கும்போது அவருடைய மிக நெருங்கிய நண்பர் முருகவள் வேலனையைச் சேர்ந்தவர். அவருடைய பெயரை அவர் மிக விருப்பமாக வைக்கணும் என்பது அவருக்கு விருப்பமாக இருந்தால் என்னுடைய சின்ன அண்ணா ஸ்ரீஸ்கந்தராய யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் ஓ அதிபராக இருந்து இப்போது ஓய்வு பெற்றிருக்கின்றார். அவர் அந்த பெயரை எனக்கு வைத்து கொண்டதாகத்தான் நடைமுறையில் எனக்கு அறிந்து கொண்டேன். அதே கடைசி நாள் போக்கில் உங்களுக்கு அது ஒரு என்ன சொல்ற வரலாற்று கதைகளில் ஒரு பேராக மாறிடுச்சு. அந்த பூநகரியான பேருன்னு சொன்னீங்க, உண்மை உங்களோட சொந்த இடமே பூநகரி தானா? ஓ, நான் பிறந்தது. அதனால உங்களை அந்த வரலாற்றோட சம்மந்தப்படுற ஒரு இடமா இருக்கிறதாலேயும் உங்களுக்கு அது ஈஸியாக போயிட்டு இருக்கு. நீங்க ஆரம்பத்தில் அந்த வரலாறு அவ்வளவு ஆர்வத்தோட சொல்லும் போதே தெரிஞ்சது, ஸோ அந்த மண்ணுக்குரிய மைந்தனா தான் கண்டிப்பாக இருப்பீங்கன்னு சொல்லி. சரி, இவ்வளவும் ஓகே. நீங்க வந்து இங்க ஒரு ஆசிரியராக இருந்திருக்கிறீங்க, அதிபராக இருந்திருக்கிறீங்க, பல சேவைகளை இந்த எங்களுடைய தமிழ் மண்ணில் ஆற்றிருக்கிறீங்க. உங்களுடைய இளமை காலம் அப்படிப்பட்டதாக இருந்தது. என்னென்னு சொல்ல இளமை காலம்னு சொன்னால் இங்கே உங்களுடைய பணியும் உங்களுடைய இங்கிருந்து வெளிநாட்டுக்கு உங்களுடைய பயணமும் அப்படிப்பட்டதாக இருந்தது. உங்கள் கேள்வியில் ஆல் எனக்கு பழைய நினைவுகள் பசுமையாக எழுகின்றன. நான் பூநகரி இங்கே யாழ்ப்பாணம் போதனா வாத்தியர் சால்தான் 1963ஆம் ஆண்டு பிறந்தேன். அந்த பின்பு நான் என்னுடைய கிராமம் பூநகரி சித்தங்குறிச்சி, அங்கிருந்து அயல் கிராமமாக அதுவும் வரலாற்றுக்குரிய உரிய கிராமம்தான் ஞானிமடம். அங்கே அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையைத்தான் என்னுடைய ஆரம்ப பள்ளி. அதுவும் என்னுடைய வரலாற்று ஊர் தான் என்னுடைய ஊரும் சித்தர்கள் வாழ்ந்த இடமாக சித்தங்குறிச்சி முருகன் கோவிலில் என்னுடைய அம்மா அழைத்து சென்று நாங்கள் இரண்டு பிள்ளையர்கள் முருகதாஸ் முருகவள் இருவரையும் அழைத்து சென்று ஒரே மாதிரியான ஆடை அணிந்து அழைத்து சென்று அந்த பாடசாலைக்கு கொண்டே சேர்த்தார்கள். வீரசிங்கம் என்பவர் சாவச்சியை சேர்ந்தவர் அதன் அதிபராக இருந்தார். அங்கே நான் ஆரம்ப கல்வியை கற்றுக்கொண்டேன். பின் பூநகரி மகாவித்தியாலயத்தில் கற்று யாழிந்த கல்லூரிக்கு நான் 10ஆம் வகுப்புக்கு முன்னரே யாழிந்த கல்லூரிக்கு வந்து கல்வியை தொடர்ந்து உயர்கல்வி வரை நான் யாழிந்த கல்லூரியில் கற்றேன். அங்கு கற்கும்போது நான் இங்கே யாழ் பகுதியிலேயே அநேகமாக தமிழர்கள் அறிந்த சிவராமலிங்கம் ஆசிரியரிடமும் நான் கற்றது என்பது எனக்கு ஒரு பசுமையான நினைவுகள். அடுத்து யாழ்ப்பாணத்திலே வித்துவான் சொக்கன் என்று சொல்லக்கூடிய அவரிடமும் நான் தமிழோடத்தினால்தான் இன்றும் அந்த தமிழ் என்று சொல்லக்கூடிய ஒரு முடுக்கோடு வாழக்கூடிய அந்த உணர்வையும் தமிழ் எண்ணங்களையும் எனக்கு புகுத்தியவர் சொக்கன் ஆசிரியர் என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த அடிப்படையில் பிறகு நான் இந்த போர்க்காலம் எழுத்துக்கு முன்பு நான் 22 வயதிலேயே நான் ஆசிரியராக தேர்வுக்கு தோற்றி பின்பு நான் நேர்முக தேர்விலே கொழும்பில் நடைபெற்ற நேர்முக தேர்விலே தெரிவாகி நீர்கொழும்பு போலவளான ஆசிரியர் பயிற்சி கல்லூரியிலே முன்சிறுவ பயிற்சியிலே ஈடுபட்டு பின் எங்களுக்கு உண்மையிலே நாங்கள் மாவட்ட ரீதியாகத்தான் அந்த ஆசிரியர் நியமனம் கிடைத்தது. எனக்கு கிளிநொச்சி மாவட்டத்துக்கான ஆசிரியர் நியமனம் கிடைத்தது. இருந்தாலும் அந்த போர்க்காலத்திலே இளைஞர்களை வடபகுதியிலே குதித்து விடக்கூடாது என்ற எண்ணமோ என்னமோ தெரியவில்லை. அந்த மாவட்ட ரீதியாக வடபகுதியில் ஈடுபட்ட அத்தனை இளைஞர்களையும் மலகப்பதிலில் கடமை கமத்தினார்கள். அந்த வகையிலே நான் நுவரேலியா ஹேவாகட்ட ரகத்துங்கட மகாவித்தியாலயத்தில் முதல் ஆசிரியர் நியமனத்தை பதிவு செய்து ஆசிரியர் தொழிலில் ஈடுபட்டேன். பின் ஓராண்டுக்கு பிறகு தற்காலிக அதிபராக இருந்து ஹேவாகட்ட ருக்கூட் தமிழ் வித்தியாலயத்தின் அதிபராக நியமிக்கப்பட்டு 4 ஆண்டுகள் அங்கே கடமையாற்றிய பின் ஆரம்ப கல்வி கற்ற பாடசாலைக்கிலே கற்பிக்க வேண்டும் என்ற பேர் அவாவுடன் நான் பூநகரி
அரசின தமிழ்கன் ஞானிமடம் அரசின தமிழ்கன் பாடசாலையில் ஆசிரியராக இடமாற்றம் பெற்று வந்து அங்கே ஓராண்டு காலங்களுக்கு மேல் அங்கே என்ன சொல்லக்கூடிய நிகழ்வுகள் இருக்கின்றது என்று சொன்னால், அப்போது இப்போது சயித் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற சயித் பிரேமதாசா அவர்களின் தந்தையார் தான் ஜனாதிபதி. அவர்கள் வந்து மக்கள் நல திட்டமாக ஒரு திட்டத்தை வைத்திருந்த சக்தி என்று நினைக்கின்றேன். அந்த திட்டத்திலே மக்கள் சிரமதானம் போன்ற பணியாற்ற வேண்டும், அதுக்கான ஒரு கொடுப்பனவு 1000 ரூபா போன்று அவர் கொடுப்பார். அந்த திட்டத்திலே நாங்கள் ஊர்களை அபிவிருத்தி செய்யலாம், அங்கே தேவையான திட்டங்களை நிறைவேற்றலாம் என்ற எண்ணம் எனக்கு இருந்ததால் அதிபர் அவர்கள் எனக்கு சொன்னார், தம்பி நீங்கள் இளையவர், நானோ முதியவர், நீங்கள் இந்த பாடசாலையில் என்ன செய்ய வேண்டுமோ அவற்றையெல்லாம் உங்களுக்கு நான் ஒத்துழைப்பாக இருப்பேன் என்று அந்த அடிப்படையிலே நான் என்னுடைய சித்தங்குறிச்சி ஞானிமடம் ஊர் பெற்றோர்களை எல்லாம் அழைத்து கூட்டம் நடத்தி இந்த பாடசாலைக்கு நான் ஒரு விளையாட்டு திடலை நிறுவ வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்களோட உதவியை அணுகிய போது அவர்களும் ஒத்துழைத்தார்கள். அதாவது ஞானிமடத்தில் இருந்த உளவு பொறி இயந்திரகாரர் அத்தனை பேரும் ஒத்துழைத்தார்கள், சித்தங்குறிச்சியில் இருந்த உளவு பொறி இயந்திரகாரர்கள் அத்தனை பேரும் ஒத்துழைத்தார்கள், சாதாரண மக்களும் ஒத்துழைத்து அங்கே இருந்த பழைய ஆசிரியர் விடுதி கட்டடத்தையும் இடித்து அதை வெற்றியெல்லாம் அள்ளி சிறு வீதிகளாக அந்த வீதிகளை அந்த பள்ளங்களை நிரப்பி அந்த வயல் வழிகளாக இருந்தவற்றையெல்லாம் அந்த உளவு பொறிகளை கொண்டு சம தரையாக்கி நான் ஒரு விளையாட்டு திடலை உருவாக்கி விளையாட்டு விழா நடத்துவதற்காக பிள்ளைகளுக்கு பயிற்சி கொண்டு இருக்கின்ற வேளையிலே அது அந்த இடப்பட்ட காலத்திலே மாவட்ட ரீதியாக நடந்த போட்டிகளிலே ஞானிமடம் பாடசாலை இன்றும் எனது பதிவு குறிப்பு நாள் குறிப்பில் இருக்கின்றது. ஞானிமடம் பாடசாலை மகாபாத்தியலத்தில் சென்று தெரிவாகி கிள்ளச்சி மாவட்டத்திலே 2வது இடம் பெற்றதாகும். இதே போன்று நாடகம் நான் கவிதை நாடகங்கள் பழக்கக்கூடியவன், கவிதை நாடகங்கள் என்னுடைய பாடசாலைக்கு பழக்கி கற்காத்தீவு பாடசாலைக்கு அத்தாக பாடசாலை சென்று பழக்கி அந்த பிள்ளைகளும் 1வது இடம் 2வது இடம் என்ற நிலையிலே மாணவர்கள் பெற்றது எனக்கு பெரும் மனநிறைவை தந்தது அந்த கலை நினைவுகளிலே. தொடர்ந்தும் அருமையான பதிவுகளை வந்து முருக வேல்ஸ் பேர் அவதாரமா பார்த்து சொல்லணும் மாறிடும். முருக வேல்ஸ் தொடர்ந்து எங்களோட பேசி கொண்டிருக்கிறார். அவர் வந்து தன்னுடைய சேவைகளை பற்றி சொல்லியிருந்தார். இங்கே இலங்கையில் அவர் ஆற்றின சேவைகள் இளமை காலம் இப்படிப்பட்டதாக இருந்தது. ஞானிமிடம் அவர் வந்து அவர் வேலையாற்றிய சேவையாற்றிய காலமும் சரி படித்த காலமும் சரி அந்த பேர் அந்த பள்ளிக்கூடத்துக்கே பேர் வாங்கி கொடுத்ததாக அவர் கூறியிருந்தார். உங்களுடைய அந்த சேவை இலங்கையில் எத்தனை வருடங்கள் ஒரு ஆசிரியராகவும் அதிபராகவும் நீங்கள் சேவையாற்றிருக்கிறீங்க? 5 ஆண்டுகள் அதிபராக பணியாற்றியிருக்கின்றேன். ஒரு 2 ஆண்டுகளுக்கு மேல் ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறேன். அப்போ எத்தனையாம் ஆண்டு நீங்க வந்து இலங்கையில இருந்து ஒரு புலம்பெயர் தமிழனாக வெளிநாட்டுக்கு சென்றீங்க? 1990 என்னுடைய ஞானிமடம் பாடசாலைக்கு சம்பள மற்ற விடுமுறையை 3 ஆண்டுகள் விடுமுறையை பெற்றுக்கொண்டு அந்த வெளிநாட்டு பயணத்தை நான் தொடங்கியிருந்தேன். அப்புறம் 1990 நான் சுவிட்சர்லாந்துக்கு சென்றடைந்து விட்டேன். அங்கு பிறகு எனக்கான வாழ்வுரிமை இதுகளை. அப்போ வாழ்வுரிமை வந்து பல வருடங்களுக்கு பிறகுதான் கண்டிப்பாக கிடைச்சிருக்கு. அது மட்டும் நீங்க சுவிட்சர்லாந்துலயும் ஒரு ஆசிரியராக கடமையாற்றி கொண்டு வரீங்களா? அதை பற்றி குறிப்பிடாமல் நினைக்கின்றேன். முதலில் என்னை ஒரு ஆசிரியராக அறிந்து கொண்டதால் எனக்கு முன்பு சென்றவர்களும் என்னை அறிந்தவர்களும் அங்கு இருந்ததால் எல்லாருக்கும் அங்கே ஏற்கனவே நான் போகிறதுக்கு முதலே அங்கே பாடசாலைகள் சிலது தொடங்கப்பட்டிருந்தன. கோவில்கள் அதன் அடிப்படையில் கல்வி நிலையங்கள் தொடங்கப்பட்டிருந்தன. அந்த அடிப்படையில் பேர்ன் சரஸ்வதி பாடசாலை என்ற பாடசாலையில் என்னை ஆசிரியராகவும் பொறுப்பாசிரியராகவும் என்றால் அதிபர் அல்லது முதல்வர் என்ற நிலையில் பணியாற்றும்படி என்னை கோரிக்கை விடுத்திருந்தார்கள். நான் 1 ஆண்டு அவர்களுக்கு அங்கே சென்று கடமையாற்றவில்லை என்ற எனக்கு எண்ணம் இருந்தது. ஒன்றை தொடங்கினால் அதை இடைவிடாது அதன் உயர்நிலை வரை செய்ய வேண்டும், இறுதி வரை செய்ய வேண்டும் என்ற ஒரு கொள்கை உடையவன். அந்த அடிப்படையிலே நான் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்றி செல்லவில்லை. இருந்தாலும் அவர்கள் மீண்டும் மீண்டும் அழைத்தார்கள். அதன்படி நான் 97வது ஆண்டு அவர்களுடைய விழா காலங்களிலே என்னை அவர்கள் இணைத்து பிறகு அதற்கான பெற்றவர்களுடன் கூட்டங்களில் நடத்தி என்னை அங்கே பொறுப்பாசிரியராகவும் ஒரு பாடசாலை ஆசிரியராகவும் என்னை இணைத்து கொண்டார்கள். அந்த அங்கு
அந்த பாடசாலை நான் ஓராண்டு அல்லது இரண்டு தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்த வேளையில் பிறகு 2001 நான் வேண் வள்ளுவன் பள்ளியை தொடங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஏனென்று சொன்னால் அந்த என்னுடைய எண்ணப்படி அதாவது தமிழ் உண்மையான தமிழை சரியான தமிழ் வரலாற்றை தமிழர்களுக்கு மறைக்கப்பட்ட அல்ல மலங்கடிக்கப்பட்ட தமிழ் பண்பாட்டை என்னுடைய தவறாக இல்லாமல் புதிய தொழில்களிடையே நான் அந்த தமிழ் விடயங்களை ஊட்டலாம் என்ற எண்ணத்தோடு நான் அந்த வெண்வள்ளுவன் பாடசாலை தொடக்கி நின்று வரை நடத்தி கொண்டிருக்கின்றேன். என்ன சொன்னால் இப்போ நீங்கள் அங்கே ஒரு பாடசாலை ஆரம்பித்து கல்வி கற்பித்து கொண்டு வருகின்றீர்கள். அது போலவே வந்து இன்று எங்களுடைய இலங்கை மாநில நீங்கள் ஒரு ஆசிரியராக சேவையாற்றினதற்கு சுவிஸ் மாநில அதாவது சுவிஸ்லாந்தில் வந்து தாங்கள் அங்கே பணியாற்றுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? என்ன ரெண்டுக்குமே கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். ஒரு தமிழை வந்து அந்த நாட்டு ஒரு வெளிநாடுகளுக்கு சென்று எங்களுடைய தமிழை வந்து நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முயற்சி எடுத்துக்கின்றீங்க. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை இலங்கைக்கும் நீங்கள் அங்கு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு வித்தியாசம் என்ன? இப்போது நாங்கள் அங்கே கற்பிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் எப்படி பிள்ளைகளோடு அணுக வேண்டும் என்ற பயிற்சிகள் மற்றது கற்பித்தல் முறைகளை அங்கே கற்பிப்பார்கள். அந்த வகையிலே எனக்கு இன்றும் ஞாபகமாக இருக்கின்றது தாய்மொழி என்றால் என்ன என்ற தலைப்பில் அங்கே ஒரு கருத்தரங்கை அங்கே நடத்தினார்கள். அப்போதுதான் நாங்கள் உணர்ந்தோம் ஒரு தாய் என்ன மொழி பேசினாவோ அந்த மொழி இதுதான் ஒரு பிள்ளையினுடைய தாய்மொழி. அது எந்த நாடகத்தில் எந்த மொழி பேசும் இடத்தில் அவர் பிறந்து வளர்ந்தாலும் ஒரு தாய் என்ன மொழி பேசி கொண்டிருந்தாவோ அப்போது அந்த பிள்ளை கருவில் உருவாகினாரோ அதுதான் அந்த பிள்ளையின் தாய்மொழி என்ற விளக்கத்தை நான் அங்கு பெற்றேன். சொன்னா எங்களுடைய தமிழ் அங்கே சுவிஸ்லாந்தில் வந்து எங்களுடைய தமிழ் மக்கள்லாம் உங்கள்கிட்ட வந்து கற்கிறதுக்கு வரார்கள். என்னென்னு சொன்னால் இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் கலாச்சாரங்கள் எல்லாமே மாறுபட்டு கொண்டு வருது. அதிகமாக எங்களுடைய தமிழ் இப்போ எங்களுடைய சமூகத்தில் இருக்கிறவர்களுடைய தமிழ் பற்றை விட வெளிநாட்டவர்கள் எங்களுடைய தமிழ் மீது அதிகமான ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்டதில் உங்கள்கிட்ட அந்த நாட்டை சேர்ந்த பிரஜைகள் இல்லை வேறு இடத்துல சேர்ந்தவங்க உங்கள்கிட்ட வந்து கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அது வந்து இப்பொழுது வேண்வள்ளுவன் பள்ளியிலே ஒரு ஜெர்மனியர் அதாவது வந்து மாஸ்டர் கிரேட் முடித்தவர் அந்த பல்கலைக்கழகத்திலே என்னுடைய 2-3 வகுப்பிலே தமிழ் மாணவனாக கற்றுக்கொண்டிருக்கின்றார். என்னுடைய மணிவிழாவுக்கும் அவர் வருகை தந்திருந்தார். அவர் என்னுடைய ஆர்வம் என்னென்னு சொன்னால் நான் தமிழை நன்றாக பேச வேண்டும், தமிழ் ஒரு நல்ல மொழியாக இருக்கின்றது, மற்ற அவர் அந்த தமிழ் மொழியிலே உள்ள காதல் பாடல்களை பற்றியெல்லாம் அறிந்திருக்கின்றார். அதை விட எங்களுடைய வேண் வள்ளுவன் பாடசாலையானது 2 ஆண்டுக்கு 1 தைப்பொங்கல் அடிப்படையாக வைத்து கொண்டு தமிழ் புத்தாண்டாக அந்த விழாவை கொண்டாடும். அப்போது அங்கே சிறப்பு விருந்தினராக பேர்ன் மாநில கல்வித்திணைக்க அதிகாரிகளும் சில பேர்ன் நகரத்துக்குரிய நகரசபை முதல்வரும் பெறுவார்கள். அவர்கள் உண்மையிலேயே திருவள்ளுவரை பற்றி திருக்குறளை பற்றி தைப்பொங்கலை பற்றி தமிழர்களுடைய தமிழ் புத்தாண்டை பற்றி அறிந்திருக்கிற அளவு தமிழர்களுக்கு தெரியவில்லை என்பதை நாங்கள் அவர்களுடைய உரையிலிருந்து உணர்ந்திருக்கின்றோம். அவர்கள் ஒரு சிறப்பு விருந்தினராக வந்த ஒரு மாநகர சபை அதிகாரி அங்கே உரையாற்றும் போது சொன்னார், நீங்கள் தமிழர்கள் எவ்வளவு திறமையானவர்கள், இந்த கதிரவனையே இந்த மண்டபத்துக்கு அழைத்து வைத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள் என்று அந்த அவர்களுக்கு அவர்கள் எங்களை புரிந்து வைத்திருக்கின்றார்கள். அடுத்தது தன்னுடைய பணி மேனையின் முகப்பிலே திருவள்ளுவரை தாங்கள் வைத்திருப்பதாக சொல்லி பெருமைப்பட்டார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் திருக்குறள் மீதும் திருவள்ளுவர் மீதும் தாக்கம் பெற்றிருக்கின்றார்கள். இப்போது அதாவது டச்சுதான் சொல்லக்கூடிய ஜெர்மன் நாட்டிலே கம் பல்கலைக்கழகத்திலே ஒரு பேராசிரியை ஓய்வு பெற்ற பின்பு இந்திய பணம் 100 கோடிக்கு பெறுமதியாக நிதி சேகரித்து ஒரு தமிழ் துறையை உருவாக்கி மலேசிய சிங்கப்பூர் மாணவிகள் ரஷ்ய மாணவர்கள் இணைந்து ஆய்வுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த பெண்மணி சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு நினைவிலே வருகின்றது,
தமிழ் என் தாய்மொழி அல்ல, தமிழ் மொழி என் காதல் மொழி என்று சொல்லும்போது எனக்கு கண்கள் சொட்டியது. கண்டிப்பாக, என்னென்னு சொன்னால் இன்று எங்களுடைய சமுதாயத்தில் எங்களுடைய தமிழ் வரலாறுகள், தமிழ் பண்பாடுகள் என்று நிறைய பேர் வந்து பேச்சுக்காக நாங்கள் கதைத்து கொண்டிருக்கின்றோமே சரிய, அதை வந்து நாங்கள் உலக நாடுகளுக்கு கொண்டு செல்லணும், இல்லை எங்களுடைய தமிழ் மீது நாங்கள் கொண்டு அந்த பற்றை வந்து வெளிப்படுத்துறது மிகவும் அரிதாகத்தான் இருக்கின்றது. எல்லோரும் கதைக்க மட்டும் செய்கிறோம், நீ ஒழுங்காக தமிழ் கதைக்கவில்லை, நீ ஒழுங்காக சரியாக செய்யலை அப்படின்னு சொல்கிறோம். அதை எந்த அளவுக்கு நாங்கள் எங்களுடைய தமிழ் மொழி வந்து நடைமுறைப்படுத்தி இந்த சமுதாயத்தில் எப்படி கொண்டு வர வேண்டிய விஷயமும் இருக்குது. மிகவும் அழகாக சொன்ன என்னன்னா, எங்கள் மொழியினை அடுத்த நாட்டவர்கள் சொல்லும் போது கண்டிப்பாக அவர் சொன்ன மாதிரி கண்ணிலேருந்து கண்ணீர் வரத்தான் செய்யும். என்னன்னா, நம்மளே இவ்வளவு மீது ஆர்வம் இல்லாத பொழுது இன்னொரு நாட்டவன் எங்களுடைய தமிழ் மொழியில இவ்வளவு காதல் கொண்டிருக்கின்றான்டா, அது வியப்புக்குரிய விடயம் தான். அதாவது நீங்கள் அந்த நடைமுறைப்படுத்தல் பற்றி சொல்லுவதால் நான் சொல்லிக்கொள்ள பொருத்தம் என்பதை நினைக்கின்றேன். என்னுடைய திருமணமும் திருக்குறள் திருமணமாகத்தான் நடைபெற்றது. திருக்குறள் ஓதி வள்ளலாருடைய அருள்பா ஓதித்தான் என்னுடைய திருமணம் நடைபெற்றது. அது நாத்திக திருமணம் அல்ல, கடவுள் வழிபாட்டுடன் திருக்குறள் ஓதி அருள்பா ஓதி நடைபெற்ற திருமணம். அவ்வாறு என்னுடைய வாழ்க்கையில் தமிழனாக தமிழ் பண்பாட்டு முறைகளுக்கு தான் என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே நான் அந்த திருமணத்தை செய்து கொண்டேன். அதுபோன்று தான் நீங்கள் கலாச்சாரம் என்ற சொல்லை பயன்படுத்தினீர்கள். கலாச்சாரம் என்ற சொல்லு ஒரு தமிழ் சொல்லே அல்ல, கலை என்ற சொல்லு என்பது தமிழ், ஆச்சாரம் என்பது வட சொல்லு. ஆகையாலே தமிழர்கள் அதை நாங்கள் தவிர்ப்பது வரவேற்கத்தக்கது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அடுத்தது இந்த மங்களம், மங்களம் என்பது தமிழரிடையே ஒரு நடைமுறை குழப்பமான சொல்லாக இருந்து வந்தது. ஆனால் நான் 15 ஆண்டுகளுக்கு மேலே அந்த சொல்லுக்காண்டி நான் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்து பட்டமளிப்பை போல அறிவித்தல இருந்தே கவனித்து இன்று அது மங்களம் என்று மாற்ற யாழ்ப்பாணத்திலே பயன்படுத்துவதை இட்டு என் வாழ்க்கையில் கூடி ஒருவன் முனைந்தால் அது நன்றாக வரும் என்பதில் நான் இன்று மனநிறைவோடும் வெற்றி மகிழ்ச்சியோடு இருக்கின்றேன். அவ்வாறு பல நிகழ்வுகள் இருக்கின்றன. மங்களம் என்பது தவறு, ஒரு தொடக்க நிகழ்விலே மங்கள இசை என்றும் தான் சொல்ல முடியும், மங்கள விளக்கேற்றல் என்றும் தான் சொல்ல முடியும். அந்த மங்கள விளக்கேற்றல்களும் இன்று எங்களுடைய தமிழ் பாரம்பரியம் பண்பாட்டுக்காகத்தான் அந்த நிகழ்வு வைக்கப்படுகின்றது. அந்த விளக்குகளே தமிழ் விளக்குகளிலாக சிங்கள கண்டிய குத்து விளக்குகளாக இருக்கின்றன, கேரளா குத்து விளக்குகளாக இருக்கின்றன. ஆகவே நாங்கள் போர் நிகழ்ந்து மீண்டெழுந்து வரும்போது இவற்றில் மிகவும் கண்ணுக்குள் எண்ணெய் விட்டு கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதுபோன்று இருந்து வேண்ட வேண்டும். சிவஸ்ரீ அவர்களுக்கும் தெரியும், என்னோடு அந்த என்னுடைய பூமியில் ஒரு புதையல் நூல் வெளியீட்டு நிகழ்வுக்காக என்னுடைய பூநகரி பிரதேசம் மண்டபத்து கலாச்சார மண்டபத்தில் வைத்தார்கள். அப்போது நீங்கள் சொல்ல அந்த பண்பாட்டு பணியாளர்கள் அந்த கலாச்சார ஆஃபீஸர் நான் சொல்ல விரும்பவில்லை, அதனால் அவர்கள் என்னுடைய விளக்க கொண்ட காட்டினார்கள், நீங்கள் இதெல்லாம் இங்கே இருக்கின்றது, நீ நான் விளக்கை காட்டுங்கள் என்று கேட்டேன். காட்டினால் எனக்கு உடன்பாடு இல்லாத விளக்கு. பிறகு இவரோடு யாழ் நகரம் முழுக்க தேடி ஆனக்கோட்டை வரை சென்று ஒரு பழம் விளக்கு ஏற்றி அதுக்கான வாடகைகள் எல்லாம் கொடுத்து வாகனத்துக்கு வாடகை கொடுத்து அந்த விளக்கை கொண்டு வைத்தேன். இவ்வாறு தான் நாங்கள் பண்பாட்டை மீட்டெடுக்க முடியும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. நடைமுறைப்படுத்தல் கண்டிப்பாக. அடுத்தது சார், என்னன்னு சொன்னால் நீங்கள் நூல் வெளியிடும் போதுதான் ஞாபகம் வருது, எத்தனை நீங்கள் இதுவரைக்கும் ஒரு ஆசிரியர் அதிபராக இருந்திருக்கீங்க, கண்டிப்பாக நீங்கள் ஒரு எழுத்தாளருமாக கூட இருந்திருப்பீர்கள். எத்தனை புத்தகங்களை இதுவரைக்கு நீங்கள் எழுதியிருக்கிறீங்க, வெளியிட்டிருக்கிறீங்க? நான் சுவிட்சர்லாந்திலே தமிழர்கள் குடியேறியது பற்றி, ஏன்னா என்ன தமிழர்களுடைய குறைபாடு, அவர்கள் உலகத்திலே எல்லாமாக இருந்தாலும் அவர்கள் ஒன்றையும் பதிந்து வைப்பதாக இல்லை, அந்த குறைபாடு இருந்ததால் நான் நினைச்சேன் இந்த சுவிட்சர்லாந்திலேயே தமிழர்கள் எப்போது வந்தார்கள், எவ்வாறு முன்னேறினார்கள் என்று எதிர்காலத்தில் தெரியாமல் போயிருக்கின்றது. எங்களுடைய பிள்ளைகளுக்கிலே எங்களுடைய அப்பாக்களுக்கு ஏன் இந்த நாட்டு மொழி முழுமையாக தெரியாமல் இருக்கின்றது என்றது புரியாமல் இருக்கின்றது. ஆகையாலே இந்த தமிழர்களின் வருகை எப்படி திருவள்ளுவர்
எல்லாம் போட்டிருக்கிறாங்க சார், எல்லாம் போட்டிருக்குது. மிகவும் அருமையான புக் வேணுமென்றால் யாரும் படிச்சுக்கலாம் வாங்கி இந்த புத்தகத்தை கண்டிப்பாக. அதே மாதிரி புத்தகங்கள் போலவே கண்டிப்பாக இந்த புத்தகங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விருதுகளும் வாங்கியிருப்பீங்க. விருதுகள் பற்றி சொல்லுங்கள், இத்தனை என்ன விதமான விருதுகளை பெற்ற நீங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். 96 முதல் இவ்வாறான தமிழ் செயற்பாடுகளுக்கு வர்றதுக்கு இலங்கை தமிழ் கல்வி மட்டுமல்ல உண்மையான தமிழையும் தமிழ் பண்பாட்டையும் அறிந்து நான் வளர்ச்சி அடைவதற்கும் தமிழ்துறையை நான் வெளிநாட்டிலிருந்தும் படிப்பதற்கும் உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் 25 தலைவராக இருந்த மலேசிய முனைவர் இரா வீரப்பனார் அவர்களுடைய நட்பு காரணம்தான் என்று சொல்லலாம். அதன் வாயிலாக எனக்கு தமிழகத்தைச் சேர்ந்த உலகத்தமிழர் பேரவை தலைவர் மேதகு படத்திலும் அந்த பாத்திரம் பெறுகின்றது. அவர் தான் எனக்கு தமிழகத்தில் தமிழ்நாட்டில் வைத்து நற்றமிழர் விருதினை 2010 வழங்கியிருந்தார். தொடர்ந்து சுவிட்சர்லாந்தில் 2018 சரித்திர நாயகன், அதை நான் வரலாற்று நாயகன் என்று தான் குறிப்பிட விரும்புகின்றேன், வரலாற்று நாயகன் விருதினை வழங்கியிருந்தார்கள். அவ்வாறு வேறு வேறு விருதுகளும் வழங்கியிருந்தாலும் பின்னர் கனடா தமிழாளி இணையம் தொலைக்காட்சி அவைகள் எனக்கு தமிழ் ஒளி என்ற விருதையும் தமிழ்நாட்டில் வைத்து வழங்கியிருந்தார்கள் 2 முன்னர். அதாவது 2004 உலக பேரவை உலக பண்பாட்டு இயக்க 9வது மாநாட்டில் நான் பாண்டிச்சேரி புதுச்சேரியில் பங்கெடுத்திருந்தீங்க. அப்போ உங்களுக்கு விருதுகளும் அங்க வழங்கப்பட்டது? அப்போது இல்ல, 2010 விருது வழங்கப்பட்டது. நாங்கள் நிகழ்ச்சியின் கடைசி பகுதியை நெருங்கிட்டோம். அந்த வகையில மற்றும் ஒரு துறைக்கப்பால் நிகழ்ச்சியோடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சிந்துஜா பெனட் சௌத்ர நாயகம். வணக்கம் நேயர்களே, வணக்கம்.